ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்கிற NTPC, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் போஸ்டுக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ், எலிஜிபிலிட்டி, ஏஜ், எக்ஸாமினேஷன், லாங்குவேஜ், வேகன்சி, எக்ஸாம் ஃபீ, இதெல்லாம் தாங்க பார்க்க போறோம். சரிங்க, இதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. இதில் நம்ம முதல்ல பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் டேஸ்ங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா 1/3/2019ங்க. லாஸ்ட் டேட் 31/3/2019ங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 5/4/2019ங்க. ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 12/4/2019ங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் 2019 வரைக்கும் நடக்குங்க. அடுத்ததா எஜுகேஷன் குவாலிபிகேஷனுங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு +2 அல்லது எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதுங்க. நெக்ஸ்டா ஏஜ் பாத்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸும் மேக்ஸிமம் 33 இயர்ஸும். இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 5 இயர்ஸும், அதர் பேக்வர்டு கிளாஸஸ் நான் கிரீமி லேயருக்கு 3 வருஷமும், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு 10 வருஷமும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வேகன்சிஸ்ல பாத்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு டிராபிக் அசிஸ்டன்ட், கூட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர், இவங்களுக்கு 24,649 போஸ்டும், +2 முடிச்சவங்களுக்கு ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின்ஸ் கிளர்க், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், இவங்களுக்கு 10,628 போஸ்டும், மொத்தமா 35,277 வேகன்சிஸும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா எக்ஸாமினேஷன்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ்ல நடக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின்ஸும், மேத்தமேட்டிக்ஸ்ல 30 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 30 கொஸ்டின்ஸும், டோட்டலா 100 கொஸ்டினுங்க. இதுக்கான டைமிங் 90 மினிட்ஸுங்க. அடுத்ததா செகண்ட் ஸ்டேஜ்ல ஜென்ரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின்ஸும், மேத்தமேட்டிக்ஸ்ல 35 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 35 கொஸ்டின்ஸும், டோட்டலா 120 கொஸ்டின்ஸுங்க. இதுக்கான டைமிங் 90 மினிட்ஸுங்க. இந்த 2 ஸ்டேஜ்லயும் தவறா பண்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 0.33 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்குங்க, அதாவது பெனால்ட்டிங்க. அடுத்ததா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், இவங்களுக்கு தாங்க இருக்கும். இதுல 30 வேர்ட்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு இங்கிலீஷ்ல டைப் பண்ற மாதிரி இருக்குங்க, அல்லது ஹிந்தியில 25 வேர்ட்ஸ் ஒரு நிமிஷத்துல டைப் பண்ற மாதிரி இருக்குங்க. அடுத்ததா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஃபீமேல் SC ST PW கேண்டிடேட்ஸுக்கு ₹250, மத்த எல்லாத்துக்கும் ₹500. அடுத்ததா சேலரி பாத்தீங்கன்னா 19,900 ருபீஸ்ல இருந்து 35,400 வரைக்கும் இருக்குங்க. சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.